தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த ஆப்புக்கு, ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் நான் சுவிச் ஆக போகிறேன் அப்படின்னா எந்த ஆப்புக்கு நான் போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒன்று, ஸோ இப்போ இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து நான் சுவிச் ஆகணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஒன்று தான் சுவிச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற நிலைமையில தான் ஓவரால் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஆப்ஸஸ் இருக்குது, பட் அதெல்லாம் யாரும் அதனால கண்டுக்கிறல. ஸோ இந்த ரெண்டு ஆப் மட்டும் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப் என்னன்னா, ஒன்று டெலிகிராம், இல்லை அப்படின்னா சிக்னல். ஸோ இந்த சிக்னல் ஆப் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல்ல நீங்கள் டெலிகிராம் சுவிச் ஆக போகிறீங்களா இல்லை சிக்னல் சுவிச் ஆக போகிறீங்களா அப்படின்றத பேசுகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரியா அப்படின்னு நம்ம முடிச்சுக்கிடுவோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது இது என்ன அப்படின்றத சொல்லிக்கிடுவோம். ஸோ வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா 2021 அப்டேட், அதாவது அவங்களோட பாலிசியை வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. அந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசரோட டேட்டாவை எடுத்து நாங்கள் ஆட் ஷோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மேலே ஐகார்டு கொடுக்குறேன், ஐகார்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வாட்ஸ்அப்லேருந்து நான் சுவிச் ஆக போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் வாட்ஸ்அப்லேருந்து சுவிச் ஆக போகிறேன். ஸோ எனக்கு என்ன ஆப்புக்கு நான் சுவிச் ஆகலாம்? நிறைய பேர் டெலிகிராம்ன்றானுங்க, நிறைய பேர் சிக்னல்ன்றானுங்க, நான் எதுக்கு சுவிச் ஆக அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மொதல் விஷயம், ஸோ ப்ரியாரிட்டி உங்களோட தான். பிகாஸ் ஏன்னா இப்போ டெலிகிராமாக இருக்கட்டும் அது ஒரு கம்பெனி, சிக்னலாக இருக்கட்டும் அது ஒரு கம்பெனி. ஸோ ரெண்டுமே வேறு வேறு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. இதில் ஸ்பாட் அவுட் பண்ணுற மாதிரி வேறு எந்த பெரிய விஷயமே கிடையாது. ஸோ சிக்னல் அப்படின்ற ஆப்பை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரில. பட் இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட ஓனர் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சிக்னலாக போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. வாட்ஸ்அப் விற்கிறதுக்கு முன்னாடி, வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சிருப்பார் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒருத்தர் தான் இந்த சிக்னல் அப்படின்ற ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஸோ அப்போ நம்ம சிக்னலே போயிடலாமே அப்படின்றத யோசிப்பீங்க. பட் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேட்டுட்டு அங்கே நீங்கள் சுவிச் ஆக போகிறீங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இன்ஸ்டாகிராம், ஸோ சாரி இன்ஸ்டாகிராம் கிடையாது, டெலிகிராம். சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே பேரை வச்சு என்ன குழப்பறானுங்க. ஸோ ஓகே, டெலிகிராம் அப்படின்ற இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த இதுலேயுமே ஒருத்தான ஆப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், அது ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் என்ன அப்படின்னா, இதில் கொச கொச கொசன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. எது எதுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே அட்லீஸ்ட் 2 days ஆச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக சர்ச் பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டாவது விஷயம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். மொதல் ப்ரியாரிட்டி, நம்ம இப்போ மாறப்போகிறோம் அப்படின்றத பற்றி வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? ஸோ வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுவோம், ஸோ அது இதில் இருக்கா? ஸோ வாய்ஸ் கால் பண்ணுவோம், அது இருக்கா? ஜிஃப் இமேஜ் அனுப்புவோம், ஃபோட்டோஸ் அனுப்புவோம், ப்ரைவசி வேணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் இந்த ரெண்டு ஆப்லேயுமே சரிசமமாக இருக்குது. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, டெலிகிராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி ஒரு கம்பெனி தான். அவங்களும் இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் வாங்கினது கிடையாது. ஆனால் இந்த நம்ம ப்ரைவேட்டி, அதாவது இந்த வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் இருக்கார்ல, ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த சிக்னல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்போட ரெவன்யூ எப்படி வருது அப்படின்றத சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெவன்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டொனேஷன் மூலமாக வருது. ஸோ இந்த டொனேஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ ஒருத்தர், அதாவது இப்போ விக்கிபீடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விக்கிபீடியா உதாரணத்துக்கு விக்கிபீடியா நான் சொல்கிறேன், விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டொனேஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க ஆட் ஏதோ போட்டு இந்த மாதிரி காசம் பாருக்கெல்லாம் கிடையாது. விக்கிபீடியா பொறுத்தவரையும் 100% பார்த்தீங்கன்னா அவங்க டொனேஷன் மூலமாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சிக்னலும். ஸோ இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா டொனேஷன் சேரிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயத்த மூலமாக இவங்களுக்கு, அதாவது இவங்க இவங்களோட பேக் சைடில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான காசை சேரிட்டி மூலமாக இவங்க கொடுத்துருவாங்க. தென் அதுவே டெலிகிராம் பக்கம் வந்தீங்கன்னா, ஸோ இவங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. இவங்களோட, அதாவது இவங்களோட அலையன்ஸை பற்றி எதுவுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது, அதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இவங்களுக்கு எந்த அளவு, ஸோ இவங்க இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவு சேலரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. பட் நம்மளுக்கு தேவையானது ப்ரைவசி தான். ஸோ ப்ரைவசி எதில் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் முதல் எடுத்து நம்புறது என்னென்னா வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அங்கேயே நீங்கள் போகலாம். ஸோ பெஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா நீங்கள் அங்கே போய்க்கிறலாம். இல்லை அப்படின்னா, இல்லை நான் டெலிகிராம் போகலாமான்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ டெலிகிராமை பற்றி ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அள்ளி தட்டியிருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் வித்தியாசமான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே அவைலபிலிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர், ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். ஸோ அதையும் அந்த வீடியோ, அதாவது டெலிகிராம் பற்றியும் நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கார்டையும் ஐ கார்டில் மேலே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
பண்ணி வந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா அள்ளி கூட்டியிருக்காங்க டெலிகிராமில். தென் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஆப்ஷன் கிடையாது. சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான யூஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான். ஸோ மண்ணு மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணணும் என்னடா இப்படி இருக்குது அப்படின்றது தான் என்னோட நான் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் தோணுச்சு. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஏதோ என்ன ப்ரோ இப்படிலாம் தப்பாக சொல்கிறீங்க, சிக்னல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நினச்சிக்கிறாதீங்க. நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எப்படி தோணுச்சோ அதுதான் ஒரு ரிவ்யூவராக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மொக்கையாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு கிளியரான யூஐ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஆப்புக்கு நீங்கள் சுவிச் ஆகிக்கலாம். இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு நல்ல யூஐ, ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல எத்திக்ஸ் அண்டு மோர் அண்ட் மோர் எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீ எந்த இடத்துக்கு வேணால் போய்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் டெலிகிராம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் முக்கியம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நினச்சதா டெலிகிராம் போவீங்க. ஸோ டெலிகிராம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு போவீங்க. அதே மாதிரி சிக்னலுக்கு போகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி போகிறவங்க தான் சிக்னலுக்கு போவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்புக்கும் போகிறவங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. கிளியரான யூஐ வேணும் அப்படின்னா சிக்னல், இல்லை எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள வித்தியாசமே. இந்த ஒரே ஒரு வரி தான் இரண்டுக்குள்ள வித்தியாசமே. இப்போ இதெல்லாம் நம்ம பேசியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பர்சனலான யூசர் அப்படின்ற பட்சத்துக்கு நான் எதுக்கு போகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றத பாருங்கள். நான் இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரோ, ஸோ இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஃபியூச்சர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெலிகிராம் போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு எப்பயுமே நான் இந்த ஆப்பில் தான் இருக்க போகிறேன், வாட்ஸ்அப் மாதிரி இதே ஆப்பில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிக்னல் போகலாம். ஸோ சிக்னல் போகிறது மூலமாக உங்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படி மைனஸு அப்படின்ற விஷயமே இதில் கிடையாது. என்ன அப்படின்னா ப்ரைவசி, ரெண்டு பேருமே ப்ரைவசி கொடுக்குறாங்க. பட் நாளை பின்ன டெலிகிராம் ப்ரைவசி கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி எலான் மஸ்க் வேறு இதை சொல்லியிருக்காரு, எலான் மஸ்க் ட்யூட்டு போட்டு அவர் கிழிச்சு விட்டாரு. ஸோ பார்ப்போம், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிட்டி உங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு பக்கம் போங்க, ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போகாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்துட்டு அடுத்து டெலிகிராமு அண்டு சிக்னல். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், என்ன அப்படின்னா அன்வான்ட் ஆட்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ என் அன்வான்ட் ஆட்னா எந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்டை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 16,000 எனக்கு பெஸ்ட்டான ஃபோன் வேணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல என்ன ஆட் வரும் அப்படின்னா 16,000 உங்களுக்கு ஃபோனுக்கு இப்படி ஒரு ஃபோன் இருக்குது சூப்பர் ஃபோன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட் வரும். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயம் மட்டும்தான் டேட்டா வந்து சேஃபாக தான் இருக்கும். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னால் நம்ப முடியல. பட் நீங்கள் நம்புறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் டெலிகிராமே போய்க்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் போங்க. இல்லை சிக்னல் போகிறதா இருந்தால் சிக்னல் போங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்பையும் பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு கிளியரான யூஐ சிக்னல், ஸோ அதே மாதிரி நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம். ஸோ இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி எந்த ஆப்புக்கு போகிறாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நானும் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் டெலிகிராம் ஸ்விட்ச் ஆகிட்டானாலும் சிக்னல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத கடைசி எண்டிங் இருக்குது. ஸோ இந்தியன் ஆப் கூட நிறைய இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா நம்ம எதுக்குனாலும் போகலாம், ஓகேவா. ஸோ இந்தியன் ஆப் பில்ட் ஆகிறது நம்மளுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான், இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் கைனா கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் தான் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தியா, டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமோட குரூப் லிங்க் வேறு கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா. ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் டெலிகிராம் அங்கே போய் சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளோட குரூப் வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோதான்க்கான வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அற்புதமான வீடியோஸ்லாம் இன்னும் வேகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.